உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். திருவட்டாறு கோயிலிருந்து 222 தூணில் பெரிய கல் தூண்கள் ரெண்டு தூணை காணோம். அந்த ரெண்டு தூணும் சென்னையில் இருக்கின்றாங்க. ஏன் கீழடி ஆய்வுகளை வெளிக்கொணர்ந்த அமரநாத் ராமகிருஷ்ணாவை ஏன் பழிவாங்கி இங்கே இருக்கக்கூடிய அதெல்லாம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லெபார்ட்டரிக்கு அனுப்பிச்சிட்டு அதனுடைய காலம் வந்து கிமு 4 என்று அவர் எழுத்துப்பூர்வமான பதிலையே சொல்லியிருக்கிறார். தமிழர்கள் வந்து சார், அவங்க இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா எல்லாத்தையும் ஆவணப்படுத்திட்டு வந்திருக்கிறாங்க. தமிழ் வளர்ச்சித்துறை எப்படி செயல்படுது? இந்தி வளர்ச்சித்துறையாக மாறி இருக்கிறது. இல்லை இல்லை, இது தமிழ நாகரிகம் கிடையாது, இது பாரத பண்பாடு என்று சொன்னது. ஏறத்தாலும் 20,000 கல்வெட்டுக்கு மேலே இன்னும் படிக்காமல் அப்படியே வச்சுருக்காங்க. மெய்க்கீர்த்தின்னு ராஜராஜன் கொண்டு வந்ததில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா போர் வெற்றிகள் எல்லாத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. பாபர் அக்பர் போன்றவர்களுடைய மன்னர்களுடைய வரலாறு நம்முடைய தமிழ் மாணவர்கள் படிக்கிறோம், நாங்கள் அதை பற்றி விவாதிக்கிறோம். அதே போல் வடக்கில் இருக்கிறவங்க ராஜராஜ சோழனெல்லாம் படிக்கிறாங்களா? உலகின் பல நாடுகளுக்கு போன பிரதமர் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு அவர் சொல்ற அந்த மொழி விஷயம் கூட நம்முடைய தமிழை ரொம்ப உச்சத்துக்கு கொண்டு போய் வைக்கிறாரே. ஒரு பழமொழி சொல்வார்கள், படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில் என்று. நம்மளுடைய அது மாதிரி அறிவு சார்ந்த பல விஷயங்கள், நம்மளுடைய செப்பு சிறைகள், நம்முடைய திருமேனிகள், பல அணிகலன்கள் கூட வெளிநாடுகளுக்கு ஸ்மக்கிள் ஆகி போயிருக்கு. சார், குறுநில மன்னர்கள் முதல் ராஜராஜ சோழன் போல் சக்கரவர்த்திகள் வரை தமிழகத்தை ஆட்சி செய்திருக்கிறார்கள், அவர்களின் நாணயங்களை எதை வைத்து வேறுபட்டிருக்கிறது சார்? இல்லை, அவங்க நாணயங்களை பொறுத்த மட்டும் ஒவ்வொருத்தரும் அந்தந்த காலத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய இலட்சணங்களை வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய எடைகள் வித்தியாசப்பட்டிருக்கு, அதில் இருக்கக்கூடிய வாசகங்கள் வெளிப்பட்டு மாறி இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சோழர்கள் காசு வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரந்தம் கலந்து வரக்கூடிய காசுகள் இருக்கும். பின்னால் பாண்டியர் இதெல்லாம் வந்து சுத்தமான தமிழ்லே சுந்தரபாண்டியன், சோனாடு குண்டான் அல்லது கலியுகராமன், கோதண்டராமன் அதெல்லாமே வந்து பின்னால் வரக்கூடிய காசுகள், பாண்டியர் காசுகளே நல்ல அந்த கால தமிழ் எழுத்துக்கள்லேயே நமக்கு வரும். அப்பப்போ இருந்த காசுகளும் போட்டிருக்காங்க. குறுநில மன்னர்கள், பாளையக்காரர்கள் அல்லது புதுக்கோட்டை சமஸ்தானம், சிவகங்கை சமஸ்தானம், நாயக்க மன்னர்கள், இப்படி பல காலகட்டங்களில் ஒவ்வொருத்தரும் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த காசுகளில் அவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களோ அங்கே வேறு மாதிரி வரும், உருவங்கள் மாறும். இப்போ ராஜராஜன் காசுகள், பிற்கால பாண்டியர் காசுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈழ மனிதன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்டாண்டிங் மேன் ஒத்துருப்பார், இந்த பக்கம் ஒருத்தர் உட்காந்துருப்பார், அவங்க பேர் பொறிச்சிருக்கும். பின்னால் வர வர பார்த்திங்கன்னா கருடன் இருக்கும், விஜயநகர பேரரசு காசுகள் அப்படிலாம் பார்த்திங்கன்னா கருடன் இருக்கும், சுவாமி இருக்கும், திருவண்ணாமலை காசுகள்லாம் அந்த மலையுடைய இது இருக்கும், சம்புவராயர் காசுகள், இப்படி ஒவ்வொரு காசுகளும் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த அந்த ஸ்பெசிஃபிக்காக அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய காசுகள் நிறைய வெளியிட்டிருக்கிறாங்க. அதனுடைய எடைகள் வித்தியாசப்படுது, உலோகமும் வித்தியாசப்படுது. சார், செப்பேடுகள், கல்வெட்டுக்கள், நாணயங்கள் என வரலாற்று தடயங்கள் எல்லாமே தமிழர்களிடையே தான் அதிகம் புழக்கத்தில் இருந்திருக்கிறது. தமிழர்களுக்கு மட்டும் என்ன அவ்வளவு சிறப்பு சார்? தமிழர்கள் வந்து சார், அவங்க இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா எல்லாத்தையும் ஆவணப்படுத்திட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து தங்களுடைய காலத்தில் செய்யப்பட்ட எல்லாத்தையும் ஆவணப்படுத்துறதுல முக்கியமாக இருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தென்னாட்டில் கிடச்சிருக்கக்கூடிய கல்வெட்டுகளில் மிக அதிகமான கல்வெட்டுகள் வந்து தமிழ் கல்வெட்டுகள் தான். நீங்கள் ஆந்திரா, கர்நாடகா, மைசூரில், தமிழ்நாட்டில் தென்பகுதியில் இருக்கக்கூடிய எந்த கல்வெட்டுக்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதிகபட்சமான கல்வெட்டுகள் வந்து தமிழ் கல்வெட்டுகள். அதான் இன்னும் மைசூரில் இருக்கிறதுல பாதி கல்வெட்டுகளை இன்னும் நம்ம படித்தே இன்னும் கொண்டு வரல, இன்னும் அந்த பணி இருக்குது. ஏறத்தாலும் 20,000 கல்வெட்டுக்கு மேலே இன்னும் படித்து படியெடுக்காமல் இன்னும், அதாவது படிக்காமல் அப்படியே வச்சுருக்காங்க, அந்த எஸ்டம் பேஜ் எடுத்து வச்சுருக்காங்க. ஆக தமிழ் மன்னர்கள் தங்களுடைய முழு வரலாறுகளை வந்து அதில் பதிவு பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய அரசு சம்மந்தப்பட்டது. நார்த்தில் இருக்கவங்களுக்கு வந்து எழுதுனாங்க, இப்போ அவங்களுடைய மன்னர்களுடைய வரலாற்றை எழுதும்போது பாபர்நாமா, அக்பர்நாமெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட வரலாறு பற்றி நிறைய இருக்குது. இங்கே வந்து எப்படின்னா அவங்களுடைய தனிப்பட்ட வரலாறு பற்றி நமக்கு தெரியல. அன்றாட வாழ்க்கையில் அவங்க என்ன பண்ணாங்க, என்ன சாப்பிட்டாங்க, என்ன பேசிகிட்டு இருந்தாங்கலாம் இருக்காது. ஆனால் இவங்க என்ன கோயில் பண்ணாங்க, போர் வெற்றிகள் எப்படி இருந்தது, சமுதாய சூழ்நிலைக்கு எப்படி பண்ணாங்க, வாரியங்கள் எப்படி இருந்தது, உள்ளாட்சி அமைப்புகள் எப்படி இருந்தது, கோயில்களுடைய தன்மை எப்படி இருந்தது, நில நிர்வாகம் எப்படி இருந்தது என்பது எல்லாமே இந்த கல்வெட்டுக்களில் செப்பேடுகளில் அவங்க முழுமையாக கொண்டு வந்துடுறாங்க. இன்னொன்று, தங்களுடைய செப்பேடுகளை பொறுத்த மட்டும் அதில் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்களுடைய லீனேஜும் கொண்டு வந்துடுறாங்க. மெய்க்கீர்த்தின்னு ராஜராஜன் கொண்டு வந்ததில் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி இலக்கியங்கள் வரும்போது கூட குறைய இருக்கும், ஆனால் மெய்க்கீர்த்தின்னு வரும்போது அவங்களுடைய உண்மையான வெற்றிகள்
போர் வெற்றிகள் எல்லாத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. இந்த செப்பேடுகள்லேயுமே அந்த ஒரு மன்னன்னா அந்த மன்னனுடைய வரலாறு முழுவதும், குடும்பத்தினுடைய வரலாறுனு சரி, அதுக்கு முன்னால் இருந்தவங்க மன்னர்கள் அவருடைய முழு வரலாறும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. கல்வெட்டுக்கள், இந்த செப்பேடுகள், நாணயங்கள், இது எல்லாமே அந்தந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய வரலாற்றை உள்ளடக்கியதாக அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். சார், நீங்கள் முன்னாள் கல்வி அமைச்சர், இந்த நாணயங்கள் பற்றியான ஆர்வங்கள் மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு இப்போ இருந்துட்டுருக்கு, பாடப்புத்தகத்தில் நாம் எந்த அளவுக்கு அதை கொடுத்துட்ருக்கோம், இன்றைக்கு இன்னும் தரவுகளை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கோமா, எப்படி இருக்குது சார்? நாணயங்களை பொறுத்த மட்டும் சார், மாணவர்கள்ட்ட ஒரு பெரிய உற்சாகமான வரவேற்பு இருக்குது. இப்போ நாணய கண்காட்சிகள் நடத்தக்கூடிய இடங்களில் பார்த்திங்கன்னா பல இடங்களில் வந்து உற்சாகமாக கலந்துக்கிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து ஒரு ஆசிரியர் ராஜகுருன்னு ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவரோடு இருக்கிறார். அவர்கிட்ட வந்து திருப்புல்லானியில் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் மாணவியர்லாம் அவங்களே போய் நாணயங்களை சேகரிக்கிறாங்க. அவங்களுக்கு தொல்லியல் கழகம் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் பழைய நாணயங்களை சேகரிக்கிறது ஒரு பழக்கமாக அரசு பள்ளி மாணவர்கள் அதை வச்சுருக்கிறாங்க. ஆக நாணயங்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உணர்வு வந்து இன்றைக்கி பள்ளி மாணவர்களுக்கு வருது. ஏன்னா நிறையா அவங்க நாணய கண்காட்சிகளுக்கு போகிறாங்க, பழம்பொருள்களை சேகரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் அவங்களுக்கு இயற்கையாக இருக்குது. ஆனால் பாடத்திட்டத்தில் இதுக்குன்னு ஒரு பெரும்பகுதியை நம்ம நியூமிஸ்மேட்டிக்ஸ்க்காக ஒதுக்கலை. ஸ்டில் அ பார்ட் ஆஃப் இது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் கூட ஒரு கட்டத்தில் அதை சொல்லிக் கொடுக்குறேன்னு ஆரம்பித்து அது பாதியிலே அப்படி விட்டுட்டாங்க. அது நியூமிஸ்மேட்டிக்ஸ் அல்லது நாணயவியல் என்பது இன்னும் ஒரு பெரிய அளவில் அந்த ஆய்வுகள் நம்ம மேற்கொண்டு வரணும். பாடப்புஸ்தகங்களை ஓரளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வரணும். நாம் சமச்சீர் கல்வியை நான் கல்வி அமைச்சராக இருந்து கொண்டு வருகிற போது தான் இந்த தொல்லியல் சம்பந்தமான விஷயங்களுக்கு அதில் ஒரு இடத்த கொடுத்தோம். ஒரு பாடப்புத்தகத்தில் தொல்லியல் சம்பந்தமான ஆய்வுகள், தொல்லியல் புராதன சின்னங்கள்னால் என்ன, அவை என்னவாக இருக்கிறது, ஏன்னா வரலாறுன்றது வந்து நம்ம எப்பயுமே படிச்சுட்டு போகக்கூடிய வரலாறு மட்டும் தாண்டி அவர்கள் எப்படி அந்த கட்டடக்கடைகள் எப்படி அமைந்திருக்கிறது, இந்த மன்னனுடைய என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்றது தொல்லியல் நோக்கில், ஆர்கியாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுக்கான சிறப்புகள் எப்படி இருந்தது, கல்வெட்டுகள் என்ன அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஓவரால் ஒரு வியூ ஒன்று கொடுக்குற மாதிரி சமச்சீர் கல்வியில் நாங்கள் அதை டிசைன் பண்ணி கொண்டு வந்தோம். மாணவர்கள் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி அதை பற்றியான ஒரு அந்தந்த காலகட்டத்தில் ஒரு கூடுதல் அறிவு அவர்களுக்கு அதில் வர வேண்டும். அதுக்கான ஆர்வம் அவர்களுக்கு இருப்பதாகவே நான் கருதுகிறேன். இதற்கான தனி ஒரு அருங்காட்சியகம் மாதிரி ஏதேனும் இருக்கா சார்? நாம் இல்லைன்னா அதை அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? இல்லை, இப்போ நாணயங்களுக்காக மாத்திரம் வந்து ஒரு தனி இல்லை. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாக்கா பல இடங்கள்லையும் அந்த நாணயங்கள் கிடைக்குது. ஒரு ஹோட்டலில் கிடைக்குது, ஏற்கனவே பல இடங்களில் கிடைச்சிருக்கு. சென்னையில் மியூசியத்தில் தனியாக ஒரு இது இருக்குது. சென்னை அருங்காட்சியகத்தில் நாணயங்களுக்காக ஒரு தனி செக்ஷனே இருக்குது. ஆக பல இடங்கள்லையும் இருக்குது. புதுக்கோட்டையாக இருந்தாலும் சரி, திருநெல்வேலி எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, அருங்காட்சியகங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் நாணயங்கள் வந்து ஒரு செக்ஷனாக இருக்கிற வழியே தனியாக தீமேட்டிக்காக இந்த நாணயங்களுக்காக மாத்திரம் என்று ஒரு இதை வைக்கலை நம்ம. இப்போது சில சமயங்கள் என்ன பண்ணோம், கல்வெட்டுக்களுக்காக மாத்திரம் நம்ம ஒன்று பண்ணோம். நான் அமைச்சராக இருக்கிற போது திருமலை நாயக்கர் மஹாலில் வந்து ஒரு தீமேட்டிக் மியூசியம் பண்ணணும் அப்படின்றக்காக என்ன பண்ணோம்னா, இப்போ கூட நீங்கள் போய் பண்ணலாம், மதுரையிலிருந்து கிடைச்சிருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள், மிக முக்கியமான கல்வெட்டுக்கள் மதுரை சுற்று வட்டாரங்கள்லேருந்து கிடைச்சது வந்து மதுரை அந்த நாடக சாலைன்னு ஒரு மிக அருமையான ஒரு இடம் இருக்கும் திருமலை நாயக்கர் மஹாலில். அந்த நாடக சாலைக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கல்வெட்டுக்களாக, துண்டு கல்வெட்டுக்கள், நடுகல் கல் பொறிக்கப்பட்டுக்கூடிய கல்வெட்டுக்கள், அப்படி கல்வெட்டுக்கள் எங்கெங்கே தனித்தனியாக இருந்தோ அது எல்லாத்தையும் சேகரித்து அது ஒரு தீமேட்டிக்காக வச்சோம். அதுபோன்ற நீங்கள் நாணயங்களுக்கு சில இடங்களில் வைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை வருங்காலங்களில் முயற்சி செய்யலாம். பாபர், அக்பர் போன்றவர்களுடைய மன்னர்களுடைய வரலாறை நம்முடைய தமிழ் மாணவர்கள் படிக்கிறோம், நாங்கள் அதை பற்றி விவாதிக்கிறோம். அதே போல் வடக்கில் இருக்கிறவங்க ராஜராஜ சோழனெல்லாம் படிக்கிறாங்களா சார்? படிக்கலையே, அதான் சொன்னார் அண்ணா அன்னைக்கே சொல்லுவார் அடிக்கடி, வின்சென்ட் ஸ்மித் காலத்துலேருந்து என்ன சொல்ல வரோம், இந்தியாவினுடைய வரலாறு கங்கைக்கரையிலேருந்து எழுதப்பட்டிருக்கக்கூடாது, இந்தியாவின் வரலாறு காவிரி கரையிலேருந்து எழுதப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா எழுதினார் நேரு, மறைந்த பாரத பிறந்தால் அவருடைய மகளார் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்காக எழுதினார். அவ்வளவு எழுதி டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் ஒரு பல விஷயங்களை அந்த மாதிரி கடிதமாக இருந்தார். அவர் சொன்னார், அதில் கூட பார்த்தீங்கன்னா சோழர்களை பற்றி மட்டும்தான் அவர் சொன்னார், ராஜராஜ சோழன் உங்களை மட்டும்தான் அவர் குறிப்பிட்டார். ஒழிய நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய மன்னர்கள் மிகப்பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியை, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியை கூட அவர் சொல்ல வரல. அவங்களுக்கு நம்மளை பற்றி தெரிஞ்சதே வந்து ரொம்ப லிமிட்டெட். காரணம் என்னென்னா, இங்கேருந்து நம்ம அவங்க நம்மளுடைய இதை கற்றுக்கொள்ள இல்லை. நம்ம பாபரக தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு, கஜினி முகமதை தெரிந்த அளவிற்கு, அக்பரை தெரிந்த அளவிற்கு, அவுரங்கசீப்பை பற்றி நமக்கு தெரிந்த அளவிற்கு, அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய சுந்தரபாண்டியனை குறித்தோ அல்லது நம்முடைய சேரன் செங்குட்டுவனை குறித்தோ
அல்லது மாமல்லனை குறித்தோ அவர்களுக்கான இது நாலெட்ஜும் எங்களுக்கு இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டீங்கனாக்கா, தமிழ்நாட்டினுடைய வரலாறுகளுக்கு என்பது ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடைய வழக்கத்தில் இருக்கக்கூடிய அரசுகளாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய ஆய்வாளர்களும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய முறை என்று தான் நான் சொல்கிறேன். இது அரசியல் கேள்வி இல்லை, ஆனால் நம்முடைய பிரதமர் வந்து சொல்கிறாரு, தமிழ் மூத்த மொழி, மூத்த நாகரிகம், முதல் நம்மளை வந்து அடையாளப்படுத்துகிறார் எல்லா இடத்துலையும் அப்படின்னும் போது நம்ம வெற்றி கண்டுட்டோம்னு நினைக்கலாமா, சொல்ல முடியுமா? இல்லையே, அதுக்கான நீங்கள் இப்போ செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம்னு ஒரு நிறுவனம் நமக்கு இருக்குது, அது செம்மொழி தகுதியை நம்ம வாங்கணும். கிளாசிக்கல் லாங்குவேஜ் மைசூரில் இருந்த அது வந்து அங்கே இருக்கக்கூடிய லாங்குவேஜஸ் இந்தியன் லாங்குவேஜஸ்க்கான ஒரு சென்டரில் அது ஒரு செக்ஷனாக இருந்தது. இது இந்த தமிழ் செம்மொழி தமிழ் தலைவர் கலைஞர் தான் என்ன பண்ணார்னு கேட்டினாக்கா, அதை இங்கே சென்னை கொண்டு வந்து செம்மொழி தமிழாய்வு நிறுவனமாகவே அதை ஒரு அட்டானமஸ் பாடியாக கிளாசிக்கல் தமிழுக்காக செம்மொழி மத்திய தமிழாய்வு நிறுவனமாக ஒரு நிறுவனமாக அட்டானமஸ் பாடியாக கொண்டு வந்து ஆராய்ச்சி கொண்டு வந்தார். இன்றைக்கி இதே பிரதமருடைய ஆட்சி என்ன செய்யுதுன்னா, அதை திருப்பி இங்கே அதை மூடிட்டு செம்மொழி நிறுவனத்தை இங்கே மூடிட்டு திருப்பி அதை கொண்டு போய் ஒரு மத்திய பல்கலைக்கழகத்தில் ஒரு பிரிவாக ஒரு டிபார்ட்மெண்ட்டாக போய் இணைக்கிறேன்றாங்க. ஒரு பக்கம் செம்மொழிக்கான சிறப்பு தகுதிகளெல்லாம் இழுத்து மூடிட்டு அதுக்காக ஒரு டைரக்டரை கூட ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்காக முடியாமல் அதுக்கான எந்த ஆராய்ச்சிகளுக்கும் செய்யாமல் அந்த நிறுவனத்தை இழுத்து மூடக்கூடிய காரியத்தை எல்லாமே தொடர்ச்சியாக பண்ணிட்டு இந்த பக்கத்தில் வந்து மொழியினுடைய சிறப்பை குறித்து நான் திருக்குறளை பற்றி சொன்னேன். அங்கே போய் உலகத்தில் யாது முறை அவருங்கள்னு சொன்னேன். அல்லது ஒரு திருக்குறள்னு சொல்வது என்பது ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது. இன்னும் கூட சொன்னால் அது ஒரு முரண்நகை. இதை நீங்கள் ஒரு பக்கம் அவங்களுக்கு அழிப்பு நடவடிக்கைகளை ஆரம்பித்து கொண்டு அந்த பக்கம் அதை பற்றி பெருமை சொல்வது என்பது தேர்தல் கால உத்திகளாக இருக்கலாம். உலகின் பல நாடுகளுக்கு போன பிரதமர் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர்ன்னு அவர் சொல்கிற அந்த மொழி விஷயம் கூட நம்முடைய தமிழை ரொம்ப உச்சத்துக்கு கொண்டு போய் வைக்கிறாரே, தமிழின் பெருமையை சொல்கிறாரு அப்படின்னும் போது தான் நம்மளை வந்து உணர்ந்துட்டாங்க, நம்முடைய வரலாறை தெரிஞ்சு அவங்க பேசுகிறாங்களேன்றது தான் பலருடைய பார்வையாக இருக்குது. அது தவறான பார்வை. காரணம் அவங்க இன்னும் கூட கொச்சையாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு பழமொழி சொல்வார்கள், படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் என்று ஒரு பழமொழி சொல்வார்கள். அது மாதிரி அவர் ஊரெல்லாம் போய் தமிழில் இருக்கக்கூடிய கோட்ஸ்லாம் சொல்கிறாரு. பாரதியாருக்கு அன்றைக்கி அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கு அவர் அதை சொல்கிறாரு. இதெல்லாம் வெளிப்படையாக சொல்கிறாரு ஒழிய கன்ஸ்ட்ரக்டிவாக ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கக்கூடியதையும் கூட அதை அந்த நிறுவனங்களை கூட அவர் மூடக்கூடிய ஒரு காரியம் அவர்களுக்கு தெரிந்தே நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் கூட சொல்கிறேன், இவ்வளோ தூரம் தமிழுக்கு ஆர்வமாக இருக்கிறவங்க ஏன் ஆதிச்சநல்லூர் ரிப்போர்ட் இன்னும் கொடுக்க மாட்டாங்க? ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வுகளுக்கு அப்புறம் அந்த ரிப்போர்ட் இன்னும் ஏன் கொடுக்காமல் வச்சுருக்காங்க? மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் தானே இருக்குது, அதனுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் கல்ச்சர் கீழே தானே வருது. ஏன் இத்தனை வருஷமாக பண்ண அப்புறம் ஏன் அதை வெளியிட மாட்டீங்க? ஏன் கீழடி ஆய்வுகளை கொண்டு வந்து கீழடி ஆய்வுகளுடைய இதை வெளிக்கொணர்ந்த அமரநாத் ராமகிருஷ்ணாவை ஏன் பழிவாங்கி இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க? ஏன் அவரை இங்கே கொண்டு வந்து கொடுக்க மாட்டுறீங்க? ஏன் தமிழினுடைய தொன்மையை வந்து காலத்தால் முற்பட்டதுன்னு சொல்லும்போது ஏன் அதை அங்கே இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் ஏஎஸ்ஐயாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஏன் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள்? தமிழின் தொன்மை, தமிழின் சிறப்பை ஆய்வுபூர்வமாக நிரூபிக்கக்கூடிய எந்த ஒரு காலகட்டமாக இருந்தாலும் அதற்கு நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு எல்லா எந்த வகையிலும் கொடுப்பதாக இல்லை. இன்னும் கூட மறைமுகமாக அதற்கான அழிப்பு நடவடிக்கைகள், மறைக்கக்கூடிய நடவடிக்கைகள் வெளிக்கொணரக்கூடாது என்கின்ற முறைகளை செய்துவிட்டு வெளிப்பகட்டுக்காக தமிழில் இருக்கக்கூடியதை மட்டும் அங்கே போகக்கூடிய இடத்துல சொல்வது என்பது நான் ஏற்கனவே சொன்ன ஒரு பழமொழிக்கு சமானமானது. தமிழ் வளர்ச்சித்துறை எப்படி செயல்படுது? இந்தி வளர்ச்சித்துறையாக மாறி இருக்கிறது. கீழடி, ஆதிச்சநல்லூர் ஆய்வு நடக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் பயணிச்சிங்களா சார்? போயிருக்கேன் நான். என்ன மாதிரி நம்முடைய வரலாறு தென்பட்டிருக்கிறது? ரெண்டு இடங்களுமே வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான காலகட்டம். கீழடி நாகரிகம் எப்படி முக்கியமானதோ அதே மாதிரி ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வுகள் என்பது மிக முக்கியம். அது பல காலகட்டங்களில் 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதிப்பகுதியில் இருந்து அதுக்கு ஆதிச்சநல்லூரில் அகழ்வாய்வு வந்துச்சு. அதில் குறிப்பிட்ட அகழ்வாய்வு அலெக்சாண்டர் ரீ பண்ண அகழ்வாய்வு மிக முக்கியமான அகழ்வாய்வு. அதில் தான் நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ் கிடச்சிது. அதில் பல ஜாமான் பொருட்கள் இங்கேருந்து அங்கே வெளியவே போயிடுச்சு. அன்றைக்கி கிடைச்ச ஜாமான்ல பாதிங்க இல்லை, இருக்கிற அளவுக்கு இருக்கிறது கொஞ்சம் இங்கே இருக்குது. பல அதுக்கு முன்னால் செய்யப்பட்ட அகழ்வாய்வுகளில் கிடைத்த பொருட்கள் நம்மகிட்ட இல்லைன்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் அதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று அங்கே செஞ்ச ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடி, உள்ளே இருக்கக்கூடிய மனித மண்டை ஓடுகள், அவை எந்த காலத்தை சார்ந்த மனிதர்கள் அங்கே வாழ்ந்துருக்கிறார்கள். மிக முக்கியமான தொன்மையான காலம் அது. அந்த காலகட்டத்திலே வாழ்ந்தவர்கள் அவருக்கு செய்திருக்கக்கூடிய கம்ப்ளீட் ஸ்டடி அங்கே பண்ணியிருக்கக்கூடிய, அது ஏன் அந்த குறிப்பிட்டது இன்னும் வெளியிடாமல் இருக்கிறதா நான் ஏற்கனவே எழுப்பின கேள்வி.
ஆக ஆதிச்சநல்லூர் என்பது தமிழ்நாட்டில் நடக்கப்பட்ட அகழ்வாய்வுகளில் மிக முக்கியமான அகழ்வாய்வு. கீழடி மிக முக்கியமான சில விஷயங்களை கொண்டு வந்தது. கீழடியை போன்ற பல அகழ்வாய்வுகளை டாக்டர் ராஜன் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் அவர் இப்போ பண்ண ஆய்வுகள் மிக முக்கியமான ஆய்வுகள். கீழடியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய நாகரிகம் எந்த அளவில் இருந்தது, தமிழி நான் சொன்னது போல் அது பானை ஓடுகளிலே வருகிற போது எவ்வளவு காலத்தால் முற்பட்டது இருக்குன்னு வந்தது. அப்போ கூட அது காலத்தால் முற்பட்டது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் கூட சொன்னோம்னா நீங்கள் கேட்டீங்க தமிழ் வளர்ச்சித்துறை எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தையை கேட்டீங்க. ஆனால் தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டினுடைய நாகரிகம் தமிழன் நாகரிகம் இவ்வளோ முற்பட்டதாக இருக்குதுன்னு சொல்லும்போது, இல்லை இல்லை இது தமிழன் நாகரிகம் கிடையாது இது பாரத பண்பாடு என்று சொன்னோம். அந்த அளவுலே மிக மோசமான ஒரு இழி நிலையில் தான் இன்றைக்கு தமிழ் வளர்ச்சித்துறை. தமிழ் வளர்ச்சித்துறையுடைய அமைச்சர் அந்த துறை அந்த மொழியினுடைய சிறப்பை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கக்கூடியவர், அதை நிறுவக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல இருக்கக்கூடியவர், இல்லை இல்லை இது வந்து பாரத பண்பாடு என்று சொன்னது தான் மிகப்பெரிய கேலிக்குத்தான ஒரு விஷயம். அதற்கு பின்னாலே சில விஷமத்தனமான எண்ணங்களும் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய எண்ணமும் கூட. ஆகவே தமிழ் வளர்ச்சித்துறை என்பது உள்ளபடியே நம்மளுடைய தமிழ் மொழிக்கான சிறப்புகளை வெளிக்கொணர்வதிலே அக்கறை இருப்பதாக நான் கருதவில்லை. பாரத பண்பாடுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க, திமுக ஆட்சிக்கு வந்தால் இதை பாரத அளவில் கொண்டு போய் சேர்க்க முடியுமா? நிச்சயமா நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னாக்கா, அங்கே இருக்கக்கூடிய சில நல்ல மனம் படைத்திருக்கக்கூடிய அதிகாரிகள் அவருடைய முயற்சினால தான் எனக்கு தெரிஞ்சு அந்த ரிப்போர்ட்டே வெளியே வந்தது. அந்த ரிப்போர்ட்டே இல்லைன்னா வெளியிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த ரிப்போர்ட்டுமே கூட சில நல்ல அதிகாரிகள் அங்கே இருக்கக்கூடியவர்களுடைய தனிப்பட்ட முயற்சியின் காரணமாக தான் அந்த ரிப்போர்ட்டே கூட வெளியே வந்தது. இல்லைன்னா அந்த ரிப்போர்ட்டே ஊற்றி மூடியிருப்பாங்க. இன்னும் சொல்ல வேண்டும்னா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் இதனுடைய காலகட்டம் இதுக்கு வந்து கார்பன் டேட்டிங் பண்ணிங்கன்னு சொன்னப்போ ஆமாம் பண்ணணும், இங்கே இருக்கக்கூடிய அதெல்லாம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லெபார்டரிக்கு அனுப்பிச்சிட்டு அதனுடைய காலம் வந்து கிமு 4ஆம் நூற்றாண்டு என்று அவர் எழுத்துப்பூர்வமான பதிலையே சொல்லியிருக்கிறார். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டினாக்கா அதையே ஒத்துக்க மாட்றாங்க. இங்கே இருக்கக்கூடிய சில கலாச்சார காவலர்கள் அதை ஒத்துக்கொள்வதில்லை. அவங்களுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டினாக்கா தமிழனுடைய தொன்மைக்கு வந்துவிட்டால் தமிழனுக்கு இருக்கின்ற பெருமை என்று நிலைநிறுத்தி விட்டால் இவங்க வந்து நான் தங்களுடைய மொழியை விட இவர்களுடைய மொழி வளம் மிக்க மொழி தொன்மையான மொழி என்று நிறுவிவிடுவார்கள் என்கின்ற காரணத்தினால் அப்படி அவர்கள் அதற்காக திட்டமிட்டு சில மறைப்பு வேலைகளில் ஈடுபடுகிறார்கள். அந்த மறைப்பு வேலைகளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் வளர்ச்சியும் துறையும் துணை போவதுதான் வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம். போலி நாணயங்கள் பெரும்பாலும் வந்து இப்போ நிறையா உலவ ஆரம்பிச்சிருச்சு சார். அதாவது கடவுள் உருவம் பொறித்த நாணயங்கள் ஆங்கிலேயர்கள் புழக்கத்தில் விட்டார்கள் என்று மக்களிடையே உலவிய பல நாணயங்கள் போலி என்பது தெரிய வந்திருக்கிறது. இதை தடுக்க ஏதேனும் திட்டம் வைத்திருக்கிறீர்களா, சட்டம் ஏதேனும் இயற்றப்படுமா சார்? நான் நீங்கள் எல்லாத்துக்குமே சார் ஒரு ஃபேக் வரத்தான் செய்யுது. நாங்கள் பார்க்கக்கூடிய அளவில் கூட நாணயங்கள் பார்த்தா அந்த காலத்து நாணயங்கள்னே ஒரு ஃபேக் நாணயங்கள் வந்தது நானே பார்த்துருக்கேன். சில நாணயங்களை வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே இது பார்த்தா நேரடியாக நமக்கு அது ஒன்லி பை எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு அது தெரியும். வெகு சில நாணயங்கள்னால் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் பண்ண முடியாத நாணயங்கள் சார். உதாரணத்துக்கு பல்லவர் காசுகளில் இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல், அந்த மெட்டீரியலை வந்து ஃபேக் பண்ணுறது கொஞ்சம் சிரமம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். சில நாணயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அச்சு அசலாக அப்படியே இருக்கிற மாதிரியே கூட சில நாணயங்கள் வந்திருக்கு. அந்த நாணயங்களை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா அந்த நாணய ஒரிஜினல் நாணயங்களுடைய எடை எப்படி இருக்கும், அந்த டை எப்படி இருக்கும், அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எந்த அளவுக்கு நீண்ட காலமாக இருந்ததுனால அந்த நாணயம் எந்த அளவுக்கு தேஞ்சு எழுத்துக்களுடைய இது எப்படி இருக்கும்னு ஒரு இது இருக்கும். சில நாணயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கட் பண்ணியிருப்பாங்க பார்த்திங்கன்னா அது இப்போ லேட்டஸ்ட்டு கட் பண்ணியிருப்பாங்க. நிறைய கங்கை கொண்ட சோழன் நாணயங்களே கூட நான் பார்த்துருக்கேன். பழைய நாணயங்களுக்கும் இப்போது தயார் பண்ணப்பட்ட நாணயங்களுக்கும் சில நாணயங்களை தடவை பார்த்தாலே தெரிஞ்சிடும். காரணம் என்னன்னு கேட்டாங்க, இந்த போலிகளுக்கு வந்து என்ன காரணம்னா கமர்ஷியல் வேல்யூவாக கொண்டு வராங்க. இப்போ பழைய பொருள்களுக்கு சிலைகளை பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டாக்கா அந்த மாதிரி கூட பழைய சிலைகளுக்கு இருப்பது போன்ற அந்த ஒரு பச்சை கலர் அதில் படர்ந்துருக்கும், அது ஓடுற சிலைகளை கூட இப்போலாம் பண்ணி இது அந்த காலத்து சிலைன்னு கூட விற்கிறாங்க. ஏன்னா போலிகளுடைய நடமாட்டம் இருக்கிறது. ஆனால் ஒரு காயின்ஸை பொறுத்த மட்டும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீண்டகால அனுபவங்கள் அது தேவைப்படுது. சில இந்த ஓலைச்சுவடிகள் நாணயங்கள் கல்வெட்டுக்கள் சில அந்த சிலைகள் இதையெல்லாம் வந்து மிக அதிக விலைக்கு மேலை நாடுகளில் வாங்குறாங்க. இது பெரிய அளவுக்கு இப்போ அதிகமாயிடுச்சு. இதற்குன்னு இதையெல்லாம் தடுக்க வேண்டும். தடுக்கிறதுக்கு சட்டங்கள் இருக்குது, நம்மளோட ஆன்டிக்விட்டிஸ் ஆக்டே இருக்குது. அந்த ஆக்டே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த ஆக்ட் கடுமையாக்கணும்னு தான் பலரும் அதை கேட்டுட்ருக்காங்க. அதனால தான் ஒரு காலத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய கலை செல்வங்களாக இருக்கக்கூடிய பிரான்ஸ் செப்புச்சிலைகள்
படிமங்கள் அதெல்லாம் இன்றைக்கி பல மியூசியங்களுக்கு போயிடுச்சு. லண்டனில் இருக்க இப்போ லைடனில் ஹாலண்ட் நாட்டில் இருக்க வந்து நம்மளுடைய ஆணைமங்கல செப்பேடுகள், பெரிய ஆணைமங்கல செப்பேடு, சின்ன ஆணைமங்கலம் செப்பேடு, லைடன் சாசனங்கள், லைடன்ற ஊரில் இருக்கிறனால அதுக்கு லைடன் சாசனங்கள் பேர். அந்த ரெண்டு கிராண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேஸ் அங்கே தான் இருக்குது, நம்ம நாட்டில் இல்லை. அது ராஜேந்திர சோழனுடைய காலத்தில் வந்து உருவாக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது. அந்த பிளேட்ஸ் எல்லாமே கூட இன்னும் நம்மளுடைய நாட்டினுடைய சொத்து. அது நம்மளுடைய அது மாதிரி பல அறிவு சார்ந்த பல விஷயங்கள், நம்மளுடைய செப்பு சிலைகள், நம்மளுடைய திருமேனிகள், பல அணிகலன்கள் கூட வெளிநாடுகளுக்கு ஸ்மக்கிள் ஆகி போயிருக்கு. அவற்றையெல்லாம் கொண்டு வரோம். சில விஷயங்கள்ல இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கிறோம், பல இடங்களில் கொண்டு வர முடியாத நிலைமையில் வந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டாங்க, இது இந்த இடத்துலருந்தான் அது வந்திருக்கு என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும். அதான் முக்கியமான ப்ராவனன்ஸ் என்று சொல்வார்கள். இந்த இடத்தில் அது இருந்தது, இந்த இடத்துலேருந்து இது காணாமல் போய் இந்த வருஷம் போய்விட்டுருக்குது, இந்த இடத்துலேருந்து அது போய் இருப்பது என்பதை நாம் நிரூபிக்க முடிந்தால் அதை கொண்டு வருவது இது மிக முக்கியமான. இதுக்கு என்னென்னா, இதுக்கு நம்ம வந்து இன்னார்ட்ட இருக்குன்றதை அவங்க கஸ்டம்ஸில் கேட்டு நம்ம அதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமைகளை வந்தது. இப்போ கூட நீங்கள் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, சிலருடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பெரிய சிலைகளெல்லாம் இதாக இருந்துச்சு. ஒரு காலத்தில் கற்சிலைகள் போயிடுச்சு. இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவட்டாறு கோயிலிருந்து 222 தூணில் பெரிய கல் தூண்கள் ரெண்டு தூணை காணோம். அந்த ரெண்டு தூணும் சென்னையில் இருக்குன்றாங்க. ஒரு கோயிலில் இருக்க 200 தூண்களில் ஒரு மிக கலைநயம் வாய்ந்த தூண்கள், பெரும் பெரிய தூண்கள். அந்த தூண்கள் எங்கடா ரெண்டு தூணை காணோம்? ஒரு கோயில் அவ்வளோ பெரிய தூண்களே காணோம், இப்போ சென்னையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி. ஸோ இது போன்ற சிற்பங்கள் நம்மளுடைய மரபு செல்வங்கள். இவை இந்த மரபு செல்வங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நான் சொன்ன மாதிரி ஆக்ட், போலீஸு, கஸ்டம்ஸு எல்லாம் இருந்தால் கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இது நம்மளுடைய சொத்து. நம்மளுடைய கோயிலில் இருக்கக்கூடிய இந்த கற்சிலைகளாக இருந்தாலும் சரி, செப்பு படிமங்களாக இருந்தாலும், வேறு இதாக இருந்தாலும், இவையெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு விட்டுருக்கக்கூடிய மரபு செல்வங்கள், ஹெரிட்டேஜ் வேல்யூ இருக்குது. இது நம்மளுடைய மரபு, அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அத்தனை பேருக்கும் இருக்கிறது. வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும், வரலாற்றை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? வரலாற்றை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, அதில் ஒரு ஆர்வத்தை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். வரலாறு என்பதே வந்து நம்முடைய பழைய மாணவர்களுக்கு வெறும் வருஷங்களாக மட்டும் கிடையாது. முதலாம் பாணிப்பட்டு போர் எப்போது நடந்தது, ரெண்டாம் பாணிப்பட்டு போர் எந்த வருஷத்தில் நடந்தது, சுதந்திரம் வாங்கிய வருஷங்கள் மட்டும் கிடையாது. இது எல்லாமே ஈவெண்ட்ஸ். இதுக்கு பின்னால் போராட்டங்கள் இருக்கிறது, வழிகள் இருக்கிறது, வரலாறுகள் இருந்திருக்குது, மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள், சமூகம் இருந்திருக்குது. இது குறித்த ஆர்வங்கள் வளர்த்து கொண்டால் வரலாறு உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். இல்லாவிட்டால் வெறும் வரலாறு படிக்கக்கூடியவர்கள் இந்தந்த ஆண்டுகளிலே இதுதான் ஆகிவிட்டது, அக்பர் எப்போது அரியணையில் ஏறினார், பிளாசி யுத்தம் எப்போது நடந்தது என்று வெறும் அந்த வரலாறுகள் என்பது வருஷங்களிலே மட்டும் மனப்பாடங்களிலே முடங்கி விடக்கூடாது. ஒரு வேடிக்கையாக கூட நான் ஒரு பள்ளியிலே படிக்கும்போது சொன்னேன், ஒரு பையன் ஆசிரியர் கேட்டாரான், 2nd பாணிப்பட்டு யுத்தம் எதுக்காக நடந்தது அப்படின்னு கேட்டாரான். அந்த பையன் சொன்னாரா, 1st பாணிப்பட்டு யுத்தம் அவ்வளோ சரியாக நடக்கலை சார், அதனால 2nd பாணிப்பட்டு யுத்தம் நடந்ததுன்னு சொன்னான். அது வரலாறு என்பது நம்ம வந்து வேடிக்கையாகவோ அல்லது தெரியாமையோ அறியாமையிலேயோ இருந்துடக்கூடாது. அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, அது எதற்கான, நம்மளுடைய நாட்டினுடைய தலைவிதிகளை அது எப்படி மாற்றியது, அது இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் என்ன, அதுவே நம்மளுடைய எதிர்காலத்திற்கு எந்த வகையிலே அது சரியாக இருக்கும் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ளவும். நான் தோக்கத்தில் சொன்னதை போல் நீங்கள் திரும்பி பின்னாலே ஒரு முறை பார்க்கணும். அதுதான் மிக மிக அரிமா நோக்கு என்று சொல்வார்கள். சிங்கம் நடந்து வருகிற போது ஒரு 2 போயிட்டு அப்படி ஒரு பக்கம் பின்னால் திரும்பி அது பார்க்கும். அது மாதிரி தான் நடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து கொண்டு சிங்க நடை ஓட்டு செல்லக்கூடிய இளைஞர்கள் பட்டாளம் உருவாவதற்கு வரலாறு முக்கியம். அமைச்சரே, மறைந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் முன்னாள் தமிழகத்தின் முதல்வர், அவர் எது தன்னை சுற்றி எப்போவுமே நிறைய இன்டலெக்சுவல் சோர்ஸ் தான் வச்சுப்பார். ஒரு நல்ல ஒரு கல்வி அமைச்சர், முன்னாள் கல்வி அமைச்சர் நீங்கள், உங்களை சரியாக தான் தேர்ந்தெடுத்திருக்கார். அவர் ஆர்கியாலஜியில் இன்னும் நிறைய ஆய்வுகள் மேற்கொள்ளணும், இன்னும் நிறைய வரலாற்றை எங்களுக்கு சொல்லுங்கள் சார், நாங்கள் கொண்டு போய் சேர்க்க நாங்கள் தயாராக இருக்கும். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு தங்கம் தினகரன். மிக்க நன்றி சார், ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்துருங்க. பல விஷயங்களும் உங்களை பகிர்ந்து கொள்ளிய வாய்ப்பு, நிறைய கேள்விகள், மிக ஆர்வமான கேள்விகளாக இருந்தது. இந்த வாய்ப்புக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நடிகர்களை மீண்டும் ஒரு நோ பாலிடிக்ஸ் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.